திரு ஜெகதீஸ்வரன் கருத்தை கேட்டுட்டு நித்யானந்த ஐயா அவர்களுக்கு பயணிக்கலாம். ஜெகதீஸ்வரன், திமுக ஆட்சியில் இந்த லஞ்சொழிப்பு துறை சோதனை என்ற காரணத்தினாலேயே இது வெறும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற இடத்திற்கு நகர முடியுமா? இந்த அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கலாம், கே வீரமணியாக இருக்கலாம், வேலுமணியாக இருக்கலாம், இன்றைக்கி போக்குவரத்து சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கராக இருக்கலாம், இவர்கள் யாரும் கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் செய்யவில்லை, லஞ்சம் பெறவில்லை, லஞ்சப்பணத்தில் தான் இந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் மூலமாக இத்தனை நிறுவனங்களை வந்து இயக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று நாம் நகரலாமா? அப்படி முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க. ஏன்னா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது போய் கவர்னரை சந்திக்கிறாங்க. கவர்னர் சந்தித்து ஒரு ஊழல் பட்டியலை சமர்ப்பிக்கிறாங்க. அதுல வந்து இபிஎஸ் அவர்கள் பேரு, ஓபிஎஸ் அவர்கள் பேரு, விஜயபாஸ்கர், இந்திய விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர், வீரமணி, எல்லார் பேருமே இருந்தது அப்படிங்கிறது, பத்து அமைச்சர்கள் மேல இருந்தது அப்படிங்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ரைடுல ஆரம்பிச்ச உடனே முதல்ல வாட்டி முதல்ல எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்ய அவங்க கூட ரைடு போகும்போதே எதிர்பார்ப்பு என்ன, விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போயிட்டாங்களே இது அஞ்சலிப்பு துறை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்தது நிறைய பேர்ட்ட. ஒவ்வொரு முறையும் அடுத்த சுற்றுல அடுத்த மாதம் வரும்போது வேலுமணி வரும்போது என்ன இப்ப விஜயபாஸ்கர் விட்டுட்டாங்களே, வீரமணி வரும்போது என்ன விஜயபாஸ்கர் விட்டுட்டாங்களே, ஏன்னா விஜயபாஸ்கர் அவரிடம் இல்லாத சொத்தா அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக. நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்து வந்தாலும் அவரோட நீங்க வந்து 2016 அவருடைய அந்த ஆட்சிக்காலம் முடிந்த பிறகு ஒரு பிரபலமான வார இதெல்லாம் எழுதுறாங்க. விஜயபாஸ்கர் அவர்களிடம் எவ்வளவு 1000 கோடி கணக்கான சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதை எதிர்த்து ஒரு அவதூறு வழக்கெல்லாம் பதிவு செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க ஒண்ணுல இப்ப கூட ஒரு 27 கோடி அதிகமான சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் வந்து சிரிக்கிறாங்க. நீங்க அவர் 1000 கோடி எங்க இருக்கு, வெறும் 27 கோடி. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அமைச்சரும் நீங்க ஹெலிகாப்டர் வாங்கிட்டு பையனுக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்து ஆஸ்திரேலியா செட்டில் வச்சிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் கணக்கு இருக்கு கிட்டத்தட்ட. இழுப்பூர் போனீங்கன்னா சார், ஒரு நிமிஷம் நீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது அதிகமான சொத்து குவிப்புன்னு சொல்லும்போது 27 கோடி மக்கள், சாதாரணப்பட்ட மக்கள் 27 கோடி தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகுது. இப்ப 23 லட்சம் பணம் பிடிபட்டிருக்கு, 19 ஹார்ட் டிஸ்க்கள் பிடிபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறது இன்னைக்கு மக்களுடைய. இன்னைக்கு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்களோ இல்ல இந்த ஆவணங்களோ சொல்ல போறது நீங்கள் முறைகேடாக சொத்து சேர்த்ததிலிருந்து இவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இப்ப நேரடியா டாக்குமெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க அவர் தேர்தலுக்காக ஃபைல் பண்ணது அஃபிடாவிட்ல 2016 அஃபிடாவிட் பார்க்கும் பொழுது ஒரு 6.5 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்கு, எனக்கும் என்னோட மனைவிக்கும் சேர்த்து பேங்க் டெபாசிட், இன்சூரன்ஸ் ஸ்கீம், நாங்க லோன் வாங்கினது எல்லாம் சேர்த்து லோன் கொடுத்தது அந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுக்குது. நீங்க 2021 போட்ட அஃபிடாவிட்ல அவருடைய சொத்து மதிப்பு என்னவா உயர்கிறதுனா 57 கோடியாக உயர்கிறது. ஒரு எம்எல்ஏக்கான சம்பளம் என்னங்கிற பெரிய மாசம் ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தாலும் நீங்க வருஷத்துக்கு கணக்கு பண்ணா நீங்க 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணா கூட 1 கோடி ரூபாய் தொடர்புக்கான வாய்ப்பு இல்ல. அப்புறம் 5 வருடத்தில் 6.5 கோடியிலிருந்து 57.5 கோடி அளவுக்கு ஆகுது அப்படிங்கறது ஒரு பக்கம். இது நேரடியான ஆவணங்கள் சொல்கிறது. அவரோட செலவு கணக்கு எல்லாம் பார்த்துட்டு இதுல இருந்து மிகுந்தது 27 கோடி அப்படின்னு ஒரு ஃபைல் பண்றாரு. இதற்கு நடுவில் இவர் என்னென்ன பண்ணிருக்காரு பார்க்கும் பொழுது, இவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒரு ஒரு டிப்பர் லாரி ஒன்று வாங்கியிருக்காரு, ஒரு 10 மிக்சர் இது வாங்கியிருக்காரு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 6.5 கோடி வருது. நகைகள் ஒருத்து ஒரு 4 கோடி வருது. 2 லேண்ட் வாங்கியிருக்காரு நீங்க, முறப்பாக்கம், சிலப்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அது ஒரு 4 கோடி வருது. ஒரு பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்காரு, அது ஒரு 85 லட்சம் 55 லட்சம்னு சொல்லி சொல்றாங்க. இது இல்லாம சென்னையில இருக்கிற வீடு ஒரு 14 கோடி, அது இல்லாம இவர் இன்னும் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மட்டும் 28 கோடி ரூபாய் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இதை தாண்டி நீங்க இழுப்பூர் போனீங்கன்னா நீங்க எல்லாமே முழுக்க எல்லாமே பாத்தீங்கன்னா மதர் தெரசா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். நர்சிங் காலேஜ் இருக்கும், நீங்க இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் பல விஷயங்கள். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விஜயபாஸ்கர் அவருடைய கல்லூரியில படிச்சீங்கன்னா நீங்க நேரடியாக ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்பாயின் பண்ணிடுவாங்க அவங்கள. ஏன்னா விஜயபாஸ்கர் காலேஜ்ல இப்ப மருத்துவத்துறை அமைச்சர் ஹாஸ்பிட்டலே படிச்சீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அப்பாயின்மெண்ட் இருக்கும், அதுல ஒரு பணம் ஒன்று சம்பாதிப்பாங்க. நீங்க இந்த கொரோனா காலத்துல நான் வந்து இப்ப இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய அவர்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் பார்த்து இதெல்லாம் கேட்டதுல இருந்து, நீங்க இந்த கொரோனா காலத்துல வந்து நர்சஸ் அப்பாயின்மெண்ட், டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் அந்த ஊர்ல போடுறாங்க. அதற்கு முதற்கொண்டு லஞ்சம் வாங்கப்பட்டது. நீங்க நர்ஸ் அப்பாயின்மெண்டா 3 லட்சம் ரூபா, டாக்டர் அப்பாயின்மெண்டா 27 லட்சம் ரூபான்ட்டு இதெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. இதெல்லாம் சொல்றேன், இது பிடிபட்ட தொகை என்பது மிக 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 குறைவான தொகை தான். நீங்க வந்து பிடிபட்ட தொகையோ இல்ல சொத்து குவிப்பின் சொல்ற தொகையோ மிக மிக குறைவான தொகை தான். என்ன நேரடியான ஆவணங்களே இதுக்கு பதில் சொல்லுது. நீங்க வந்து இப்ப பிடிபட்ட விஷயங்கள் குறித்தலாம் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்ப இந்த செக் பீரியட்னு சொல்றது 2016 இருந்து 2021 தாண்டி இவர் 2013 சொல்லப்படா 2011 இருந்தே இந்த குற்றங்கள் எல்லாம் இந்த முறைகளான சொத்து சேர்ப்பெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லப்படா. திமுக கவர்னர் கொடுத்ததுல 2011 இருந்தே எல்லாருடைய ஃபைல்ஸும் போட்டு வராங்க. இந்த டிபிஎஸ்சி 2016 இருந்து ஏன் துவக்குறாங்க, வீரமணி கேஸ்ல இதே ஆச்சு, 2016 தான் துவக்குனாங்க. அது நாளைக்கு இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு. நான் முதல் சுட்டு பாரு, இந்த அளவில் எடுத்துக்கிறேன். அண்மைச்சி ஜெயசுரன் சார் நிறைவு கருத்து, ஒரு நிமிடத்துல உங்களுடைய நிறைவு பார்வையை கொடுத்துருங்க, நேரம் இல்லை.
அத்தனை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு, அதே மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதுனா, இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் வரும்பொழுது இது கேள்விப்படும் பொழுது இது வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறப்ப மக்களுக்கு ஜுடிஷியல் ப்ராசஸ் தெரியணும் அவசியம் இல்லை. அவங்க வந்து இப்ப இந்திரகுமாரி வழக்கு பார்த்தோம், கிட்டத்தட்ட 25 வருடங்கள் நடந்திருக்கு. ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு எவ்வளவு வருடம் நடந்ததுங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு வேகமாக இல்லாட்டி கூட மக்களோட எதிர்ப்பு கைது கூட பண்ண வேணாம். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய, அதாவது டிவிஎஸ்சி செய்ய வேண்டிய குற்றப்பத்திரிகை தாக்கல் போன்ற விஷயங்களை வேகமாக செய்ய வேண்டும். ஜுடிஷியல் ப்ராசஸ் லேட் ஆகட்டும், அவங்க வாய்தா வாங்குவாங்க, அது காலம் தாழ்த்துவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். ஆனால் தமிழக அரசாங்கம் அவங்க சைட்ல இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும், வேகமாக செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒருத்தர் பிடிபடுறாங்க, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு அவா இருக்கு. நன்றி. இணைந்த நான்கு